அர்ஜுனா, உன் ஆத்ம விஷயமாக சிந்தி. நீ மிக உயர்ந்தவன் புரிந்துகொள். என் பெருமைகளை புரிந்துகொள். அதை நினைக்க நினைக்க மனம் ரொம்ப வலிமையடையும். இது ஒரு முக்கியமான குறிக்கோள். இதுக்குத்தான் ஆத்ம சிந்தனை, பரமாத்ம சிந்தனை. அவரவர் இஷ்ட தெய்வம். யாரும் சைவர்கள் இருக்கலாம், வைணவர்கள் இருக்கலாம், சாக்தர்கள் இருக்கலாம், கௌமாரர்கள் இருக்கலாம், எந்த சமயத்தை சேர்ந்தவர்களோ அந்த இஷ்ட தெய்வம் அவரிடத்திலிருந்து தான் ஆனந்தம் சக்தியை பெற முடியும்.